குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குரபர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர முதலமருளை பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே இரண்டாம் அவரான பூதத்தாழ்வார் ஞானத்தமிழ் புரிந்த நான் என்றே தொடங்கி அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் ஞானத்தமிழாலே அற்புதமான பாசுரங்களாலே அருளி செய்தார். இரண்டாம் திருவந்தாதி என்று வழங்கப்பெறுகின்ற அவருடைய திவ்ய பிரபந்தத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அந்த எம்பெருமானுடைய பெருமைகள் ஒவ்வொரு விதமாக தெரிவிக்கப்படுகின்றன. அதிலே கீழே அந்த எம்பெருமான் நப்பின்னை பிராட்டிக்காக அவன் பெருத்தெருத்தங்கோடொசிய பெண்ணசையின் பின்போய் எருத்திருத்த நல்லாயரேறு என்று தெரிவித்தவர். அடுத்தபடியாக 63வது பாசுரத்திலே அப்படி தான் எருதுகளை அழித்தவன் தன்னுடைய அடியவனான ருத்ரனுக்கு பாபங்களையும் அழித்தான் என்று அவனுடைய மற்றொரு பெருமையை எடுத்துச் சொல்லுகிறார். ஏரேழும் வென்றடர்த்த வெந்தை எரியுருவத்தேரேறி பட்ட விடு சாபம் பாரேறி உண்ட தலைவாய் நிறைய கோட்டங்கையொன் குருதி கண்ட பொருள் சொல்லில் கதை. ஏரேழும் வென்றடர்த்த எந்தை என்று ஏழு எருதுகளை அடர்த்தான் என்று அவனுடைய பெருமையை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். கீழ்ப்பாசுரத்திலேயும் அதேதான் சொல்லப்பட்டது. அந்த பெண்ணசையின் பின் போய் எருத்திருத்த நல்லாயன் என்று பெண்ணசை பெண்ணினிடத்திலே இருந்த ஆசை நப்பின்னை பிராட்டினிடத்திலே இருந்த ஆசை காரணமாக அவன் எருதுகளை அழித்தான் என்று சொன்னாரோ இல்லையோ அந்த சரித்திரத்தையே மறுபடியும் சொல்லுகிறார். ஏரேழும் வென்று அடர்த்தவன் ஏழு எருதுகளை வென்று அழித்தவன் அவன். எதற்காக இதை சொல்லுகிறார் என்றால் விரோதிகள் எத்தனை பேர் திரண்டு வந்தாலும் அத்தனை பேரையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனவன் என்று நமக்கு அந்த விரோதி நிரசன சாமர்த்தியம் என்று அந்த திருக்கல்யாண குணத்திற்காக அதை சொல்லுகிறார். அந்த வேரேழும் வென்றடர்த்த வெந்தை அவன் என்ன செய்தான் என்றால் ருத்ரனுக்கு சாபம் தீர்த்தான் என்று அதுதான். அதுக்கு மேலே அது ருத்ரனுக்கு சாபம் தீர்த்த கதையை சற்று விரிவாகவே மற்ற 3 அடிகளிலே தெரிவிக்கிறார். எரியுருவத்து ஏரேறி எரியுருவத்தை உடையவர், அதாவது ருத்ரன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் செந்தி போன்ற வடிவை உடையவன். ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி என்று திருமங்கி ஆழ்வாரும் அருளை செய்கிறார். எரியுருவத்து எரியுருவத்தை உடையவன் அக்னி போலே அப்படி தகிக்கக்கூடிய சிவந்த மேனியை உடையவனாம் ருத்ரன். அதற்கு மேலே ஏறி ஏறி அவனுக்கும் ஒன்று உண்டு வாகனம். யாருக்கு? ருத்ரனுக்கு ஒரு வாகனம் உண்டு. அவனுக்கு என்ன வாகனம் என்றால் எருதுதான் அவனுக்கு வாகனம். யா காளை வாகனத்தை உடையவனவன் என்று இது எல்லாரும் அறிந்த ஒன்றுதானே. ஆஹா, எரியுருவத்து ஏறி ஏறி, அந்த ஏரேறி என்றால் ஏறி என்பது ஏறி இருப்பவன் என்று அந்த பொருளிலே வருகிறது இங்கு. ஆஹா, எரியுருவத்து ஏறேறி அவர் பட்ட சாபம் இடு சாபம், அவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது. என்ன சாபம் என்னால் பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தனவா, அந்த 5 தலைகளிலே ஒரு தலையை ருத்ரன் தன்னுடைய இடது கை கட்டவரலாலே அப்படி கிள்ளி அடித்து விட்டானான். எல்லாம் புராணங்களிலே தெரிவிக்கப்பட்ட கதை. மாத்ஸ்ய புராணத்திலே இது மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயே நிறைய ஸ்லோகங்களெல்லாம் வாமாங்குஷ்ட நகாக்கிரேண சின்னம் தச்சிரோமயா என்று என்னுடைய அந்த இடது கை பெருவிரல் நகத்தாலே அந்த பிரம்மாவினுடைய 5வது தலையை நான் அவரே சொல்லுகிறார், ருத்ரனே சொல்லுவதாக வருகிறது அந்த புராணத்தில். நான் கிள்ளி எடுத்து விட்டேன், உடனே அது என்ன ஆகிவிட்டது, அந்த சமயத்தில் அந்த கை எடுத்த தலை
அப்படியே கையிலே ஒட்டி கொண்டு விட்டது. ஒட்டி கொண்டு விட்டால் அது கீழே விழவில்லை. ஐயோ, இது விழ வேண்டுமே, என்ன செய்வது என்று பார்த்தால் அப்பொழுது அசரீரி சொல்லிற்று, இதை கபாலமாக வைத்து கொண்டு இதிலே நீ பிச்சை எடுக்க வேண்டும். உலகம் முழுக்கவும் நீ பிச்சை எடுத்து என்றைக்கு அந்த கபாலம் நிறைகிறதோ அன்றைக்குத்தான் அது கையை விட்டு அகலும் என்று அந்த அசரீரி சொல்லித்து, உடனே அவரும் பிச்சாண்டார் என்ற ஒரு பெயரோடு, எல்லா கையிலே கபாலத்தை உடையவனாகினாலே கபாலி என்கிற பெயரோடும், இன்றைக்கும் நாம் சில இடங்களிலே சேவிக்கிறோம், அங்கே போனால் சந்நிதிகளிலே அவனுக்கு கபாலி என்கிற நாமத்தோடையே அங்கே அவனுக்கு கோவில் அமைத்திருக்கிறார்கள். அதே போல் அவருடைய உற்சவத்திலே பிச்சாண்டார் கோலம் என்று கூட சாத்துகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் புராணத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி கபாலத்தை எடுத்துக்கொண்டு எல்லா இடத்திலும் திரிந்த பொழுது எம்பெருமாவன் எங்கு பிக்ஷை எடுத்தும் அது நிறையவில்லை. கடைசியிலே பத்ரிகாசிரமத்திலே அந்த பகவான் நாராயணனாக அங்கே இருந்த காலத்திலே, நரநாராயண அவதாரம் பண்ணி அங்கே இருந்த காலத்திலே, அங்கே வந்து எந்தாய் வெந்தார் என்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு திரியும் பெரியோன் தான் சென்று என் எந்தாய் சாபம் தீர் என்ன என்று கேட்டவுடனே இளங்கமுது நீர் திருமார்பில் தந்தான் என்று தன்னுடைய மார்பிலிருந்து அப்படி சில துளிகளை எடுத்து அந்த கபாலத்திலே பகவான் சேர்க்க, உடனே அந்த கபாலம் அப்படியே இற்று விழுந்து விட்டது. தச்சரோணி ஸ்புட்டிதம் சததா என்று 100 சுக்கல்களாக உடைந்து விட்டது என இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்திலே போனால் அங்கே காண்பிக்கிறார்கள். இதுதான் பிரம்ம கபாலம் என்று, உடைந்து போயிருக்கிற பிரம்ம கபாலம் என்று அங்கே காண்பிக்கிறார்கள். இது வரலாறு, சரித்திரம் இது அப்படியே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? எரியுருவத்து ஏறேறி பட்டையிடு சாபம் பாரேறி உண்ட தலை பாரு என்றால் பருந்து, அந்த பருந்துகள் வந்து உண்ணும்படியான தலை என்கிறார். அதாவது அது உடல்களையெல்லாம் பருந்து வந்து கொத்தும் அல்லவா. பாரேறி உண்ட தலைவாய் நிறைய கோட்டங்கை ஒன் குருதி. குருதி என்னால் எம்பெருமான் என்ன செய்தானா, தன்னுடைய மார்பிலிருந்து அப்படி இரத்த துளிகளை எடுத்து அதிலே சேர்த்தான் என்று அப்படியும் புராணம் சொல்லுகிறது. ஆகினாலே அது என்ன செய்தான், பாரேறி உண்ட தலைவாய் நிறைய கோட்டங்கை ஒன் குருதி கண்ட பொருள். இப்படி கண்ட பொருள் சொல்லில் இது ஒரு பெரிய கதை. என்னால் என்ன அர்த்தம், அது ஒரு பெரிய மகாபாரதம். இது எவ்வளவு பெருசு, அதை விவரித்து கொண்டே போகலாம் என்று சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார், இதை அடியவனுக்கு ஒரு துன்பம் என்றால் அதை போக்குபவன் பகவான் என்பதற்காக அதை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார், இப்படி ஒரு கதையா இரண்டு கதையா, எம்பெருமானை பற்றி எத்தனை சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன இதிகாச புராணங்களில், எல்லாம் அவனுடைய திருநாமங்களைத்தான் சொல்லுகின்றன என்று அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். கதையும் பெரும்பொருளும் கண்ணா நின் பேரே இதயமிருந்தவையேயேத்தில் கதையின் திருமொழியாய் நின்ற திருமாலே உன்னை பருமொழியால் காணப்பணி. கதை என்கிறது இதிகாச புராணங்களை சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எம்பெருமானுடைய அவதாரங்களையெல்லாம் தெரிவிக்கிறது இதிகாச புராணங்கள் தானே. ஆயினாலே இந்த இடத்துல கதை என்கிற சொல்லாலே இதிகாச புராணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. கதையும் பெரும் பொருளும், அதனுடைய பெரும் பொருள் அந்த இதிகாச புராணங்களிலே தெரிவிக்கின்ற பொருள், இதையெல்லாம் கண்ணா எம்பெருமானே சற்று ஆராய்ந்து பார்த்தால் அவை உன்னுடைய திருநாமங்களைத்தான் சொல்லுகின்றன. இதயம், அவற்றுடைய இதயம் என்னால் அவற்றுடைய உட்கருத்து, அதை ஆராய்ந்து பார்த்தால் அவையே ஏத்தும் இருந்து அவையே உன்னுடைய திருநாமத்தையே துதிக்கும். ஏனென்றால் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை வெளியிடுவதற்காகத்தான் திருநாமங்கள். திருக்கல்யாண குணங்கள் எப்படி வெளிப்பட்டன என்றால் அது அவதாரங்களாலே வெளிப்பட்டன. குணபரிவாகாத்மனாம் ஜென்மனாம் யானி நாமானி கவுணானி என்று இதையெல்லாம் நாம் வைத்து பார்த்தோமானால் எம்பெருமானுடைய திருநாமங்கள் அவதாரங்கள் குணங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கின்றன. ஆகையினாலே இருந்த கதையின் திருமொழியாய் நின்ற திருமாலே, கதையின் திருமொழி என்னால் அப்படிப்பட்ட அந்த இதிகாச புராணங்கள் அத்தனைக்கும் விஷயபூத்தனாய், அதாவது அந்த இதிகாச புராணங்களாலே கொண்டாடப்படுபவனாய் நிற்கிறவன் யார் என்றால் திருமாலே நீதானே. உன்னை நான் பருமொழியால் காணப்பணி, உன்னை நான் நல்ல உயர்ந்த வார்த்தைகளாலே, பருமொழி என்னால் உயர்ந்த வார்த்தைகளாலே உன்னை நான் துதிக்கும்படியாக என்னை நீ பணி, எனக்கு நீ அனுகிரகம் செய்வாயாக என்று இந்த பாசுரத்திலே சொன்னார். உடனே அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்லுகிறார், இது இங்கே இருந்து நான் பண்ணினால் மட்டும் போராது, எனக்கு பரமபதத்தையும் நீ உடனே கொடுத்தருள வேணும் என்று அடுத்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்.
பணிந்தேன் திருமேனி பைங்கமலங்கையால் அணிந்தேன் உன் சேவடி மேலன்பாய் துணிந்தேன் புரிந்தேத்தி உன்னை புகலிடம் பார்த்து ஆங்கே இருந்தேத்தி வாழுமிது. பணிந்தேன் திருமேனி, நான் உன்னை பணிந்தேன், உன்னுடைய திருமேனியை நான் பணிந்தேன் என்றால் அது ரொம்ப பணிவோடு சேவித்தேன். பணிந்தே பைங்கமலங் கையால் அணிந்தேன், நல்ல தாமரை பூக்களை கொண்டு வந்து கையால் அணிந்தேன், எங்கே உன்னுடைய சேவடி மேல் என்கிறார். பணிந்தேன் திருமேனி பைங்கமலங் கையால் அணிந்தேன் உன் சேவடி மேல் அன்பாய், அந்த தாமரைப்பூவை உன்னுடைய சேவடி மேல் அன்பாய் நான் அணிந்தேன் என்கிறார். ஆனால் இது போதுமோ உமக்கு? இங்கே இருந்து இது பண்ணினால் போதுமோ? இங்கே இருந்து இது பண்ணினால் இது போதாது. ஏனென்று கேட்டால் இந்த உலகம் மிகவும் பொல்லாததாகையினாலே மறுபடியும் என்னை கெடுத்து விட்டாலும் கெடுத்துவிடும், மறுபடியும் என்னை இந்த சம்சார படிக்குழியிலே தள்ளிவிடும். ஆயினாலே எனக்கு இது வேண்டாம். பின்ன என்ன வேண்டும்? உன்னை புகலிடம் பார்த்து உன்னை நான் வந்து வணங்க வேண்டும். எங்கே? அந்த புகலிடமான, எல்லோருக்கும் புகலிடமாயிருப்பதான அந்த ஸ்ரீவைகுண்டம், அந்த இடத்திலே வந்து ஆங்கே இருந்து ஏத்தி வாழும் அந்த பரமபதத்திலே இருந்து கொண்டு உன்னை நன்றாக இருந்து கொண்டு துதித்து வாழுகின்ற அந்த நிலை இருக்கிறதே, அதுதான் எனக்கு வேண்டும் என்று புரிந்து கொண்டு அதிலே துணிந்தேன் என்கிறார். அதிலேயே நான் ஆசையை வைத்தேன். ஆக இந்த உலகத்திலே உன்னை நான் பணிந்தேன், உன்னுடைய திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பித்தேன், அதுதான் செய்து கொண்டிருக்கிறீரே, இங்கேயே இருமே என்றால் இங்கே இருக்க மாட்டேன், இங்கே இருந்தால் இப்பொழுது நான் பண்ணி கொண்டிருக்கிற இந்த காரியமும் கூட தொடருமோ தொடராதோ யாருக்கு தெரியும், மறுபடியும் என்னை சம்சாரத்திலே தள்ளிவிட்டால் உன்னை பணியவும் முடியாது, உன் திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பிக்கவும் முடியாது. ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த புகலிடமான வைகுந்தம் அங்கே ஆங்கே நான் இருந்தேத்தி உன்னை வாழும்படியாக நீ என்னை செய்ய வேண்டும் என்று நான் துணிந்தேன் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் பரமபதத்திலே போவதற்கு உண்டான தம்முடைய ஆசையையும் கூட இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.